சனி பகவானை ராசிநாதனாக கொண்ட மகர ராசி நேயர்களே, இந்த வாரம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா திடீர் யோகம் செல்வாக்கு அதிகரிக்கும், பெரிய பதவிகள் பொறுப்புகளெல்லாம் தேடி வரும். காரணம் என்னென்னா, இந்த வாரம் உங்களுக்கு 10ஆம் வீட்டில் சுக்கிரனும் புதனும் சஞ்சரிக்கிறாங்க, லாபஸ்தானத்தில் சூரியனும் கேதுவும் சஞ்சரிக்கிறாங்க. உங்கள் ராசியிலேயே குருவும் சனியும் சேர்ந்து சஞ்சாரம் பண்ணி உங்களுடைய எண்ணங்களை குரு யோகமாகவும் சனி பகவான் ஞானகாரனாகவும் இருந்து உங்களுக்கு வழி நடத்துகிறார்கள். அதே மாதிரி 3ஆம் வீட்டில் தைரிய வீரியஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், 3ஆம் இடத்திற்கு செவ்வாய் வருவது தைரிய வீரியஸ்தானத்தை கொடுக்கும். உங்களுடைய உடலில் ஓடக்கூடிய இரத்தத்தில் இருந்த பிரச்சனைகள், கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இரத்த அணுக்களில் சிகப்பணுக்கள் குறைபாடு உள்ள உடல் கொண்ட அந்த பலகீனமானவர்களுக்கெல்லாம் இந்த வாரம் உடல் ஆரோக்கியத்தில் மேம்படும். அதே மாதிரி 5ஆம் வீட்டில் ராகு, இந்த சஞ்சாரங்கள் எல்லாம் உங்களுக்கு அற்புதமான செல்வாக்காக கொடுக்கக்கூடியதாக இருக்குது. பெரிய பதவிகள் பொறுப்புகள் தேடி வரும், வீடு மனைவெல்லாம் வாங்கலாம். அதேமாதிரி வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வுகள் நிச்சயமாக கிடைக்கும். இத்தனை மாதமாக வந்து இத்தனை வருஷமாக ஒரே பதவியில் ஒரே இடத்துல உட்காந்துருந்தோமே, சம்பளமும் உயர மாட்டேங்குது, அதே மாதிரி பதவி உயர்வும் கிடைக்க மாட்டேங்குதுன்னு நினச்சிட்ருக்கவங்களுக்கெல்லாம் பதவி உயர்வு தேடி வரும், சம்பளமும் உடனே வரும். வேலை செய்கிற இடத்துல கோபத்தை கட்டுப்படுத்துங்க. ஏன்னா உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த முன்கோபம் தான். உடனடியாக தவறுகளை கண்ணால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது, தட்டி கேட்கணும்னு உடனே தூண்டும். ஆனால் அப்படி தட்டி கேட்கக்கூடியதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா மகர ராசிக்காரர்களுக்கு நியாயம், நேர்மை, தர்மம் இதெல்லாம் வந்து தலையாய அவர்களோட அப்படியே தலையாய கடமையாகவே அவர்கள் வாழ்ந்துட்டுருப்பாங்க. ஆனால் அதுக்காக வந்து அடுத்தவங்க மேலே கோவப்படக்கூடாது. அப்படி கோவப்பட்டால் எப்படி இந்த சனி பகவான் நம்மளை வழிநடத்துகிறார்களோ, அதே சனி பகவான் அடுத்தவர்கள் மீது நாம் கோவப்பட்டால் நம்ம மேலே அவர் கோபத்தை திருப்பி விட்டுருவார். சனி பகவானுடைய காரகமே அதுதான். எதையும் யாரையும் எந்த சூழ்நிலையில் மன்னித்து விட்டால் சனி பகவானும் நம்மளை மன்னிச்சிடுவார். ஏன்னா தவறு செய்பவர்கள், தவறிலிருந்து வாழ்க்கையை கற்றுக்கொள்பவர்கள் தான் மனிதர்கள். அப்படிப்பட்ட அந்த தவறுகளை பெரிதுபடுத்தி மற்றவங்களை மட்டந்தட்டி பேசி மற்றவர்கள் முன்னாடி வந்து அடுத்தவர்களை காயப்படுத்துகிற வேலையை நீங்கள் பண்ணினீங்கன்னா அடுத்த நிமிஷமே நீங்கள் காயப்படும் விஷயத்தை பெருசுபடுத்திடுவார் சனி பகவான். அதனால் உங்களுடைய அதிர்ஷ்டத்தையும் குறைஞ்சி போயிடும், உங்களுடைய மனசும் அந்த இடத்துல காயப்பட்டுரும். அடுத்தவர்களை காயப்படுத்தாதீங்க, அதில் கவனமாக இருங்க, கோபத்தை கட்டுப்படுத்துங்கள். அதே மாதிரி வியாபாரத்தில் வந்து இதுவரைக்கும் எவ்வளவோ லாஸ் எல்லாம் வந்திருக்கும், இழந்திருப்பீங்க, அதையெல்லாம் வந்து பல விதமாக லாபங்களாக பெறக்கூடிய காலகட்டம் இதாக இருக்குது. இழந்ததை மீட்கக்கூடிய வாரமாக இது இருக்கிறனால பயப்படாதீங்க, வியாபாரத்தில் நல்லா ஸ்ட்ராங்காக இறங்க. பெருமளவில் முதலீடெல்லாம் இந்த நேரத்தில் வந்து பண்ண வேண்டாம், இருக்கிறத வச்சு சிறப்பாக பண்ணுங்கள், கவனத்துடன் அந்த வியாபாரத்தை பண்ணுங்கள், அதுதான் அவசியம். உறவினர்கள் வீட்டு விசேஷங்களில் எல்லாம் நீங்கள் வந்து தலைமையேற்று முன்னின்று நடத்துவீங்க, அது அந்த மரியாதையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். கல்யாணம் காட்சி இதுக்கெல்லாம் போனீங்கன்னா உங்களை தான் கூப்பிட்டு முன்னாடி நிற்க வைப்பாங்க, ஃபோட்டோக்கெல்லாம் உடனடியாக நீங்கள் நிற்கலைன்னா அடுத்தவங்க தேடுவாங்க உங்களை. அந்த மாதிரி உங்களுக்கு மதிப்பு மரியாதையெல்லாம் உயரும். உணவு கட்டுப்பாடு அவசியம், ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அதனால் இந்த வாரம் உங்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் எல்லாம் நிறைஞ்சிருக்கிறதுனால கோபத்தை கட்டுப்படுத்துங்க. வார்த்தையில் அந்த கவனம் தேவை, ஏன்னா அந்த கோபம் வெளிப்படுவதே அந்த வார்த்தையில் தான். ஒருத்தர் பார்த்து சும்மா வெறுமனே முறைச்சிட்டு போனாலும் கூட பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது. அந்த இடத்துல அவங்க மனசு நோகும்படி 4 வார்த்தை பேசிட்டா அது காலத்துக்கும் அவங்க மனசில் காயத்தை ஏற்படுத்திகிட்டே இருக்கும். அந்த காரியத்தை செய்யாமல் இருந்தால் அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு வாசலை கதவை தட்டும். இந்த வாரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். எல்லா நாட்களிலுமே கவனமுடன் இருங்கள், கோபத்தை கட்டுப்படுத்துங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தாய் மாசாணியை போற்றி போற்று.